செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி பிளவாண்டு புரட்டாசி 3ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை சூரிய உதயம் 6:03 நிமிடம் திதி இன்று காலை 6:40 வரை த்ரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:35 வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் இன்று அதிகாலை 5:35 வரை சித்த யோகம் பின்பு காலை 6:02 வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் வழிபாடு அதுவும் துர்கையம்மன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன் துலாத்தில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி குரு கும்பத்தில் சந்திரன் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இளைய உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளின் மூலம் மன வருத்தங்கள் நேரிடும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படவும் உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் காலதாமதமாக கிடைக்கும் சந்தேக உணர்வுகளினால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் 4 அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் குறிப்பாக மேஷராசி அன்பர்கள் வாரணாசி சென்று அங்கு இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் அங்கே திதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்பது மிகப்பெரிய ஐதீகம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள்கிட்டயோ அல்லது உடன் பிறந்தவர்கள்கிட்டயோ ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது ரிஷபராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் உண்டாகும் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் தொழில் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபார பணிகளில் லாபகங்கள் அதிகரிக்கும் உடல் உபாதைகள் தொடர்பான இன்னல்கள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் 5 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் நெருக்கடிகள் சூழ்நிலைகள் மறையும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தாய்மாமன் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் 2 மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் மறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இது அமையும் கடகராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாக நிறைவு பெறும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் அமைகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் 1 புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு அளிக்கப்படும் சிம்மராசி அன்பர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பேச்சுக்களில் பொறுமையை கையாள வேண்டும் வியாபார பணிகளில் வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் 5 மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கன்னியாராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்
உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மற்றும் தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வாழ்க்கை துணைவருடன் குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைந்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் அடைவீர்கள். அதாவது, திருத்தணி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். விருச்சிகராசி அன்பர்களே, இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர்கல்வி தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாயிடும். ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகணும்னா பழனி போகணும். ஃபஸ்ட்டு திங், சார் எனக்கு பணம் வரணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். எதில் உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ, எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த துறையில் நீங்கள் வேலை செய்வது என்பது மிகப்பெரிய உத்தமமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள், மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு ஏற்படும். உத்தியோகத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, எப்பயுமே ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தால் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்காது, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்காது. தனுசு ராசி அன்பர்களுக்கு 90% பேருக்கு ஃபஸ்ட் ஆஃப் சுமாராக தான் இருக்கும், செகண்ட் ஆஃப் தான் வாழ்க்கையை புரட்டி போடப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்வீர்கள். 36 வயசு கழிஞ்சு தான், அதுவும் 36 ஏஜ் என்றைக்கு ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எல்லாருமே யோசித்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தனுசு ராசி அன்பர்கள் இந்த 84, 1985, 1986, 1987, 1988, 1989 இதில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே லைஃப் வந்து 36லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமே. மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை அமையும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சார் பண்ணுறதுன்னா, வீக்லி ஒன்ஸு துர்கைக்கு விளக்கு போடணும். அதன் பின்பு திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும். அவர் தான் உங்களை அடுத்த கட்டம் கூட்டிகிட்டு போவார். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் வேண்டும். தேகமே தேவாலயம், உங்கள் உடம்பு தான் கோவில் என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ ஆரம்பித்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டால் தனுசு ராசிக்கு அது ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு தான். ஆஞ்சநேய பெருமாளை பிடித்து கொள்வதும், அவரை தரிசனம் செய்வதும், அவருக்கு உண்டான ஸ்தோத்திரத்தை சொல்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்கள் ஸ்ரீராம ஜெயம், கிட்டத்தட்ட டெய்லி 9 டைம்ஸ் எழுதுவது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும்.
அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதினாலே உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் ஸ்டார்ட் ஆகிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, மூலம் நட்சத்திரம் சார், அந்த மூல நட்சத்திரம் வந்தாலே பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதில்ல. ஆண் நட்சத்திரக்காரர்களுக்கும் மூலம் நட்சத்திரம் வந்துட்டாலே திருமணம் ஆகிறதில்ல. அதுக்கு நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். பெண் வந்து மூலமாக இருந்தால் மாமனாருக்கு ஆகாது என்பது அதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை. எத்தனையோ பெண்கள் மூல நட்சத்திரம் இருந்து மாமனார்கள் கிட்டத்தட்ட 90+ இருந்திருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நல்லவளா குணவதியா என்பதை மட்டும் பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் நெருக்கடிகளை தவிர்க்க இயலும். சுபகாரியங்களில் பங்கேற்று மனம் மகிழ்வீர்கள். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு கூட இப்போ திருமணம் நிச்சயிக்கப்படும். தேவையில்லாத பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. டைம் கிடைச்சா பழனி சென்று தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை அமையும். கும்பராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். காப்பீடு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் பிறக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் லாபமும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே சில சில சங்கடங்கள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 9. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மீன ராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மனம் விரும்பிய நெருக்கமானவர்களுடன் பொழுதுகளை கழிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய நாளாக இது அமையும். சென்னையில் இருப்பவர்கள் திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்வது மீனராசி அன்பர்களுக்கு நன்மை பயக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சுப செய்தி உங்களை தேடி வரும். வாழ்க வளமுடன்.